ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து சமைக்கும்போது நம்ம வந்து தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, ஏதாவது குழம்புக்கு இல்லைனா இடியாப்பத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுப்போம் அப்படின்னு நினைப்போம். அந்த டைமில் வந்து தேங்காய் பால் நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் வந்து நல்ல திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்ச தேங்காயை இந்த மாதிரி ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பச்சரிசியை வந்து தேங்காவோட சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து எடுக்கிற தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே வந்து திக்காக இருக்கும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த இடியாப்பம் ரெசிபியெலாம் நம்ம வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து அதை வச்சு சாப்பிடும்போது நல்லா திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு குழம்பு வந்து தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பாலோட கொஞ்சமாக அரிசி இந்த மாதிரி வச்சு அரைச்சிட்டு நீங்கள் குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லா திக்காகவே இருக்கும். தேங்காய் பால் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நான் வந்து ஸ்பூனில் எடுத்து விடும்போதே அது வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து எடுத்து விடும்போது பாருங்கள் நல்லா தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக அந்த ஸ்பூனில் வந்து பிடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் பால் திக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து குழம்புக்கோ இல்லை இடியாப்பத்துக்கோ நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் எடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போது நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேடு வந்து எடுத்துக்கோங்க, அது கூட வந்து ஒரு சீப் எடுத்துக்கிட்டு இப்போ நான் வச்சு ஒட்டுற மாதிரி ஒரு கம் போட்டு ஒட்டிக்கோங்க. பெஃபிக்விக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். இதை வந்து நம்ம வீட்டில் எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சின்ன ஐடியாவாக இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய வேலைகளெல்லாம் செய்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீடுகளில் அரிசி எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு இந்த பையெல்லாம் வந்து நிறைய பேர் சேர்த்து சேர்த்து வச்சிட்ருப்போம். ஸோ இதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதாவது சும்மா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தா நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா பிளேடு, அது வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு அரிசி பை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடித்து போட்டுட்டு நான் நடுவில் வச்சு கட் பண்ணுறேன். பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னு. கத்திரிக்கோல், கத்தி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிளேடு வச்சு கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குட்டி ஐடியா தான் இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து வருது அப்படின்னு. நம்ம வந்து அதை பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு வந்து வேலையும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ கத்திரிக்கோல்லாம் நம்ம வந்து வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், சில சமயத்தில் வந்து சரியாக கட் ஆகாமல் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி பிளேடு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் அந்த அரிசி பையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேட் வந்து விற்கிது. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படியுமே 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம காசை செலவு பண்ணாமல் இந்த மாதிரி அரிசி பேக் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் பொருட்களை வந்து வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஷெல்ஃப் எல்லாம் வந்து சீக்கிரமாக அழுக்கு பிடிக்காமல் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணேன். ஸோ க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மேட் வந்து போட்டு விட்டுருக்கேன். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வந்து உள்ளுக்குள்ளே வைக்கும்போது சட்னி குழம்பு ஏதோ ஒன்று நம்ம வந்து எடுத்து வைக்கும்போது அது வந்து சிந்திருச்சு அப்படின்னா ரொம்பவே அழுக்கு பிடிச்சி ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இல்லையா ஃப்ரிட்ஜு. ஸோ ஃப்ரிட்ஜோட ஷெல்ஃபுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரேக் இருக்குது இல்லையா நம்ம பொருட்கள் வந்து வைப்போம் பாருங்கள், அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி நீல வாக்கில் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு பிடிக்காமல் பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மேட்டு மட்டும் நம்ம எடுத்து லைட்டாக நம்ம தொடச்சிட்டு இல்லைனா வாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து காய வச்சுட்டு திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம்.
இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அட்டை போட்டு கொடுக்குறோம்னு வைங்களேன், ஒரு புக்கு நோட்டு இந்த மாதிரி அட்டை போடுறோம் அப்படின்னா அதுக்கு கூட நம்ம வந்து கத்திரிக்கோல் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, சீப்பில் பிளேடு வச்சு அதை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வந்து ப்ரௌன் ஷீட் இல்லை, ஸோ வீட்டில் இருந்த ஒரு ஷீட் வச்சு தான் நான் இப்போ உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறேன். இந்த ஷீட் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கட் ஆகி வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து அரிசி பேக்கே நம்ம சூப்பராக ஈஸியாக கட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ ப்ரௌன் ஷீட் வந்து கட் பண்ணுறது நமக்கு பெரிய வேலை கிடையாது. பாருங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நிஜமாகவே தெரியும். இந்த மாதிரி குழந்தைங்களோட நோட் புக்குக்கு வந்து அட்டை போடுறதுக்கு கூட நம்ம வந்து அந்த அட்டையை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி அட்டை போட்டுட்டோம். உங்களுக்கு இந்த டிப்ஸும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற ஒரு பிளேடில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா, இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து காலில் போட்டுட்ருக்க வெள்ளிக்கால் கொலுசு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கருப்பாயிடுச்சுன்னா இதை வந்து நம்ம கடைகளில் கொடுத்து க்ளீன் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடர் தான் நம்ம வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து கோல்கேட் பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நிஜமாகவே சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இதுக்காக நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்து காசெல்லாம் செலவு பண்ணிய வேண்டாம். பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்தேன். ஆனால் அழுக்கு வந்து போக ஆரம்பிச்சிது. ஆனால் டிஷ்யூ பேப்பர் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து பிஞ்சிடுச்சு. அதனால் திரும்ப வந்து ஒயிட் கலரில் ஒரு கர்ச்சிப் வந்து எடுத்திருக்கேன், ஒரு பழைய கர்ச்சிப்பு. இது ஏன் நான் வெள்ளை கலர் துணி வச்சு தேய்ச்சி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேய்க்கும் போது அழுக்கு வந்து நல்லா விட்டு வரும். ஸோ அது வந்து ஒயிட் கலர் துணியில் வந்து நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வெள்ளை துணி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் துணி வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல்கேட் பவுடரை வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா உரசி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு பளபளன்னு ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே இப்போ நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதிகமாக டைம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இதை வந்து தண்ணியில் போட்டு தேய்க்காதீங்க, இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம இந்த கொலுசு தேய்ச்சிட்டோம். ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற கொலுசு வந்து நம்ம தேய்க்காத கொலுசு. ஸோ ரெண்டு கொலுசுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வெள்ளி பொருட்கள், வெள்ளி விளக்கு, இந்த மாதிரி எந்த பொருட்களாக இருந்தாலும் நம்ம வெறும் இந்த கோல்கேட் பவுடர் மட்டும் வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னும்போது கூட நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுட்டு போகலாம். உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து பொங்கல்லாம் செய்யும்போது மிளகு சீரகத்தை அப்படியே வந்து தாளித்து விட்டுருவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி தாளிக்கும் போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து உடம்புல சேராது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பொங்கல் செய்யும்போது எந்த அளவுக்கு மிளகு சீரகம் சேர்க்குறீங்களோ அதை எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு இடிகளில் சேர்த்து நல்லா பொடியாக வந்து இடிச்சுக்கோங்க. நல்லா பொடியாக இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை சேர்த்து பொங்கல் செஞ்சோம் அப்படின்னா கம கமன்னு வாசமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மிளகு சீரகத்தை குழந்தைங்களால் எடுத்து போடவே முடியாது. ஸோ சாப்பாட்டில் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். என்னோடய பையனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகு சீரகம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வெளியில் போட்டுருவான். ஸோ நம்ம வந்து அதில் சேர்த்தோம் அப்படின்னா கூட வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருந்தது. அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அவனால் எடுத்து போடவே முடியல, அதனால் அப்படியே சாப்பிட்டுட்டான். ஸோ கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம தாளித்து விடும்போது நல்லா தாராளமாக நெய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்போமோ சேர்த்து வந்து தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பொங்கலில் அந்த மிளகு சீரகம் பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல கம கமன்னு வாசமும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியான காரசாரமான ஒரு கார சட்னி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த தக்காளி பழமாக பார்த்து ஒரு 3 பழம் வந்து எடுத்திருக்கேன். அதோட மேல் பக்கத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி அந்த ஆயிலில் சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி பழம் வந்து கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. ஏன்னா வந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அதனால் ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் விட்டிங்க அப்படின்னா தக்காளி பழம் வந்து நல்லா வெந்து அந்த தோல் எல்லாம் நல்லா சூப்பராக சுருங்கி வரும், கலர் மாறி வரும் பாருங்கள். அந்த டைமில் இதை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம்.
நீங்கள் வந்து கட் பண்ணி தான் சேர்ப்பீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதனால ஒன்றும் டேஸ்ட் குறையாது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் நல்ல காரசமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் வந்து எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. கலர் மாறாமல் எடுத்துக்கோங்க, கருப்பாகாத மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா உரிச்சிட்டு ஒரு 15-18 பல் வரைக்கும் இருந்தது, அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு வந்து தீஞ்சு போயிடக்கூடாது. நல்ல கலர் மாறி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள், அந்த டைமில் நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டை வந்து எந்த அளவுக்கு நிறைய சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ இந்த வதக்கின பொருட்களை எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா சூடாக இருக்கும்போது அரைக்காதீங்க, டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ நல்லா ஆறணும். ஆறினதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த மாதிரி சட்னி தாளிக்கிற கரண்டி வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி தாளிச்சிட்டு சட்னியில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப திரும்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல காரசாரமாக நல்ல பூண்டோட டேஸ்ட்டு வாசம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல தூக்கலாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நல்லா இந்த மழை டைமில் நல்ல காரசாரமான இந்த மாதிரி ஒரு கார சட்னி வந்து அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க இல்லையா. நம்ம வந்து அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல வந்து ரூமில் ஹாலில் கிச்சன்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த மெழுகுவத்தி என்ன ஆகுனா மெல்ட் ஆகிட்டு கீழே வந்து அங்கங்கே பிடிச்சிக்கும். அப்போ அது எல்லாமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்கே நீங்கள் வந்து மெழுகுவத்தி வச்சாலுமே எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்குக்குள்ளே வந்து வச்சு செட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மெழுகுவத்தி வந்து மெல்ட் ஆகி வரும்போது அந்த அகல் விளக்கில் வந்து ஒரு திரி வந்து கூடவே போட்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த மெழுகுவத்தி மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அகல் விளக்கு ஃபுல்லாகவே அது வந்து உருகி ஃபுல்லாக ரொம்பிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த திரியை பற்ற வச்சு நம்ம அகல் விளக்கில் இருக்கிற மெழுகுவத்தியையும் திரும்பவும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த மெழுகுவத்தி வந்து வீணாக போகவே போகாது, எப்போவுமே திரும்ப திரும்ப நம்ம அதில் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். டைம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.